Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Rasigan. Yeah. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபாரன்சிக் மூவியோட டீசர் ரியாக்ஷன் தான். ஆக்சுவலி இந்த மூவிக்கு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இன்சிலாவே நம்ம வந்து அஞ்சாம் பாத்திரம் மூவி நம்ம ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணும்போது நீங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இதோட டீசர் ட்ரெய்லர் நீங்க ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அகில் போல் அனாஸ்கான் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை நேவிஸ் ஜேவியர் அண்ட் சிஜு மேத்யூ, ரிட்டன் பை அகில் பால். ஸோ அவங்க ரிட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கிரீன் பிளே பை சேம் அகில் பால் அண்ட் ஸ்டோரி பை அகில் பால். ஸோ எல்லாமே அந்த ஸ்கிரீன் பிளே, டைரக்டர் ரிட்டன் எல்லாமே வந்து அகில் பால் தான். அண்ட் ஸ்டாரிங் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் நம்மளுக்கு தெரியும், ரொம்ப வந்து ஒரு ஃபேவரட்டான ஆக்டர் கூட. இந்த மாய் நதிங்கிற மூவியில் செமையாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டரும் கூட. அவர் மம்தா மோகன் தாஸ் வியாழனும். அண்ட் மியூசிக் பை ஜாக்ஸ் பிஜய். ஆக்சுவலாக ஜாக்ஸ் பிஜய் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோஷி மூவிக்கும் அவங்க வந்துட்டு மியூசிக் கம்போசர். ஐயப்பன் கோஷிமே நாங்கள் பார்த்துட்டோம், மூவி செமையாக இருக்குது, அதுக்கு ஒரு ரிவ்யூ நாங்கள் தரப்போகிறோம், கண்டிப்பாக நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் சரிங்களா. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பை அகில் ஜார்ஜ். இது வந்து பிப்ரவரி மந்த் ரிலீஸ் ஆனதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி பாக்ஸ் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கரெக்டாக தெரியல, பட் ஆனால் நான் கேள்விப்பட்டேன் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹிட் மூவி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஃபாரன்சிக். ஸோ வாங்க நம்ம செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு டீசர். அதுக்கப்புறம் நிறைய பேசலாம். நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் கீப் சப்போர்ட் ஆஃப் கேஸ். கண்டிப்பா. രണ്ടായിരത്തി പത്ത് തുടക്കത്തില് തിരുവനന്തപുരം സിറ്റി ഔട്ട്സ്കർട്സിലുള്ള ബർമ കോളനിയിൽ നിന്ന് 8-നും 11-നും ഇടയ്ക്ക് പ്രായമുള്ള 4 കുട്ടികൾ അബ്ഡക്ട് ചെയ്തിട്ട് ലേറ്റർ ദേവർ ഫൗണ്ട് മർഡർ. Well, the good news is, Burma Colony killer's victim pattern നമുക്ക് ലഭിച്ചിട്ടുണ്ട്. അധികം വൈകാതെ തന്നെ അയാളെ നമ്മൾ അറസ്റ്റ് ചെയ്യും. ബർമ കോളനി കേസിലെ കൊലയാളി ഇപ്പോ ഈ സിറ്റിയിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന കില്ലിംഗ്സിന് പിന്നിലെ കൊലയാളി ഒരാളാണ്. ரொம்ப ஒரு இன்டென்ஸா இருக்கு, ஏன்னா வந்துட்டு ஒரு சீரியல் கிளியர் பத்தி இது போயிட்டு இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு முதல்ல சொல்றாங்க இந்த மாதிரி பர்மா காலனில வந்து அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற ஒரு பிளேஸ் வந்து பர்மா காலனி. அங்க பாத்தீங்கன்னா அந்த 4 குழந்தைகள் வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் வந்துட்டு தே ஆர் ஃபவுண்ட் டெட். 8-னும் 11-னும் அவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து கொன்னுட்டாங்க, அதை பத்தி காட்டுறாங்க. அதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா மம்தா மோகன் தாஸ் பாத்தீங்கன்னா இது மேபி இன்வெஸ்டிகேஷன் பண்ற கேரக்டர் மாதிரி இருக்கலாம், ஏன்னா அவங்க வந்து போலீஸ் இருக்காங்க கரெக்டா. ஸோ இந்த கொலையில எப்படி நடந்துச்சு மேபி அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றோம்னா இருக்கலாம். டொவினோ தாமஸ் பாத்தீங்கன்னா மேபி ஃபாரன்சிக் இது பண்ணுவாங்களே, அந்த கொலை நடந்த இடத்துல எல்லாம் போயிட்டு அதை கலெக்ட் பண்ணுவாங்க டீடைல்ஸ் எல்லாம், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அவங்களா இருக்கலாம். ஸோ மேபி இவங்க ரெண்டு பேர் தான் அந்த மூவியை வந்து நடத்தி கொண்டு போகிறது, ஏன்னா இவங்க வந்துட்டு அந்த ஃபைன் பண்றது யாரு வந்துட்டு கொலையாளியா இருக்கலாம். ஏன்னா அதுல ஒரு சீன்ல சொல்றாரு பாத்தீங்கன்னா அவங்க அங்க பர்மா காலையில் நடந்த கொலைக்கும் சிட்டிக்குள் நடந்த கொலைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, ஏன்னா கடைசியில ஒரு ஆள் காட்டுறாங்க அந்த மேபி அவரு தான் அந்த கில்லரா இருக்கலாமா சான்ஸா இருக்குங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் 4 பேருக்கு பிரதாப் சார் மாதிரி 4 பேருக்கு காட்டுறாங்க. ஸோ யாரு வேணா கொலையாளியா இருக்கலாம் கரெக்ட். ஆனா வந்து ரொம்பவே வந்து ஒரு த்ரில்லரா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஜேம்ஸ் விஜய் செமையா பண்ணிருக்கேன் அந்த டியூன் அப்படியே வந்து அப்படியே காதுக்குள்ளேயே அப்படியே ஆரம்பிச்சதுமே பயங்கரமா இருந்துச்சு. ஆமா சூப்பரா இருந்துச்சுங்க. இன்னொன்னு அந்த நேம் டைட்டில் பாத்தியா, அது ஒரு விண்டேஜ் கார்டு மாதிரி போட்டு ஆனா எல்லா டைட்டிலையும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளாக் கலர் மார்க் போடுறாங்க.
அது என்ன ரீசன் தெரியல, மேபி தேர் மைட் பி சம் சம் ரீசன் அவங்க நினைக்கிறாங்க. மேபி அந்த மூவி பார்த்தா தெரியுமா, இல்லை வந்து அங்கே அந்த இடத்துல ஏதாவது ஹிடன் டீடைல்ஸ் வச்சிருக்காங்க நினைக்கிறேன் நினைக்கமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின்ஸ் எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ரூமில் காட்டுறாங்க நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு பின்னாடி, அந்த சீன்ஸும் கொஞ்சம் பார்க்குறது நல்லா செமையாக இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு டீசர். ஆக்சுவலாக வந்து படமும் பார்க்குற போல் இருக்கு. கண்டிப்பாக டெய்லரும் நம்ம சீக்கிரம் குடிசீக்கிற ரியாக்ஷன் பண்ணுவோம். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப் இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை, சி யூ, டேக் கேர்.